சரி சரி, அடுத்த வீட்டுக்கு வரும்போது அது கொஞ்சம் ஃப்ரீயா போட்டு வச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணாத. அப்படியே விட்டா அப்படியே என்ன, சுடிதார் மட்டும் போட்டு சுடிதார் போட்டுக்க, சாரி கட்டிட்டு வட்டா. சாரியா? ஆ சாரி வேணாம், சுடிதார் தான். ஆமா சரி, சாரில வந்து அப்புறம் ஜாயிட்டு கட்டிட்டு எப்ப போறது? ஆமால புதுசு கொஞ்சமா யோசிக்கிறியா? ஐயோ எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க தான் யோசிக்கணும். இல்ல சட்டை போட்டு வந்துரு, பட்டன் கழிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கிறதான். திரும்ப சட்டை அது ட்ரெஸ் எல்லாமே வந்துடுறேன், அதுக்கு பேசாமே போடி இலவச. அப்புறம் எல்லாரும் கேட்டுட்டியா? ம், போன முறை அந்த மாதிரிலாம் வந்துற, அதை டைட் சுடி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளார ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நான் பிராவும் போட்டு வரலன்னு நினைச்சேன். கஷ்டங்க அது கொக்கி கலட்டுறதுக்குள்ள நம்ம மட்ட கஷ்டங்க, எனக்கு தான் தெரியும். பீரோல ஜிம்மிஸ்லாம் இருந்தா அம்மா எடுத்து கொடுங்கம்மா, வெளியே துவச்சு போட்டிருந்த பிளவுஸ் எல்லாம் அம்மா எடுத்து கொடுமானே, எங்க அம்மா நீயே போய் எடுத்து, நான் எடுத்து கொடுக்கலடி வேலை இருக்குதுன்னு இருந்துச்சு. ஸ்ரீ கூப்பிட்டு அவளும் மேக்கப் பண்ணிட்டு வரலன்ட்டா. ஜிம்மிஸ் போட்டு போடுறா, ஜிம்மிஸ் மட்டும் போட்டுக்கான். ஜிம்மிஸ் தானே ரொம்ப கஷ்டம்னு தீ சொல்றான். அப்துல் சாம் உனக்காச்சும் பரவாயில்ல, இங்க கொஞ்சம் தூக்குனதும் சுடிதார் கேப்ல வந்து தூக்கணும்னே கிடைச்சிருச்சு. அவனுக்கு கீழே வந்து சுருட்டிட்டு வந்து ஸ்ரீ சொன்னதை பாக்கணும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் உள்ளயே அவன் தொடலையாமா ஃபர்ஸ்ட் டீ, உள்ளயே தொடலையாமா ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லையாமா, மேலோட்டமா தான் பண்ணானாமா அவன். ஏன்னா உள்ள ஜிம்மிஸ் எல்லாம் ரொம்ப டைட்டு பயங்கரமா இருந்துச்சாமா, உள்ள டச் பண்ணவே முடியலையாமா, இங்கிருந்து இடுப்பு வரைக்கும் ஜிம்மிஸ் இருந்துச்சா, முட்டிக்கும் முழங்கால் வரைக்கும் இடுப்பும் கீழே வரைக்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தி, நானும் பிளவுஸ் போட்டுருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லக்கூடாது. இல்ல நான் ஜிம்மிஸ் இது போட்டு வந்துடுறேன்.